ஐயாவுக்கு கோபம் மட்டும் பொத்துன்னு வந்துடும். டேய் விளையாட போறீங்களே, எனக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருக்கீங்களா? ஜெயிக்கணும் தான் டாப்ல, உன்ன மாதிரி கோபப்படுறவன்ல. இருந்த ஒத்த புள்ளியும் செத்து போச்சுன்னு தலையை முழிக்கிறேன். நீ விளையாடி கழிச்ச லட்சணத்தை தான் பார்த்தோம்ல, பிறந்த பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி தரணும்டா, இல்லைனா பிறந்த மண்ணுக்காவது பேர் வாங்கி தரணும். எதுவுமே இல்லாம இந்த மாதிரி வெட்டியா தோத்துட்டு வர்றதுக்கு நான் ஆண்டுகிட்டு சாவலாம்டா. எப்படி இருந்தாலும் நீ தோக்கதான் போற, சான்ஸே இல்ல அவனை ஜெயிக்க. இந்த உலகத்துல உன்னால முடியும், நல்லா வரும், நீ பெருசா சாதிக்க போற, தைரியமா அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்றதுதான் நிறைய பேர் இல்ல. தூண்டு போயிருக்கிறவங்கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பாருங்க, வெட்டிச்சு சதறி எழுந்து பல சாதனைகளை செய்வாங்க. நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பல புது புது விஷயங்கள் உருவாக காரணமா இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு தகுதியோட தன்னம்பிக்கை தான் முக்கியம். உன் மனசுல பயம் இருக்கு, ஆனா ஜெயிக்கணும்ன்ற பெரியும் இருக்கு. எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? உங்க ஊர்ல விளையாடும் போது அவ்வளவு தைரியமா விளையாடுறீங்க, உங்களை எது தாடுற வடிக்கிட்டு கோப்பா படைச்சிருக்க, அவளுகளுக்கும் உங்களை மாதிரி ரெண்டு கை ரெண்டு கால் தானே இருக்கு. Practice makes a man perfect. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தகுரு கல்வி, மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், எல்லாமே பயிற்சி தான். வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் கனவுன்றது எப்பவுமே உன்னோடது மட்டும்தான். எந்த காரணத்துக்காகவும் உன் கனவு மட்டும் விட்டுறாது. நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நம்ம கையில இருக்க ஒரே ஆயுதம் நம்ம கனவு தான். இங்க பாருங்க, எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் வின்னிங் பாயிண்ட் நினைச்சிடுங்க, விளையாடுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடைசி நிமிஷம் நினைச்சு ஆடுங்க. அப்போ அந்த ஆட்டத்தோட கடைசி நிமிஷம் உங்க வாழ்க்கையோட ஆரம்பமா இருக்கும். எத்தனை தடவை இந்த ஊர்ல உங்க ரத்தத்தை பார்த்து முட்டி பேந்து முழங்கால் தோல் கிழிஞ்சு இவன் தோக்கிற பயில அனுபவிப்பீங்க? போதும் போதும் ஆயிடுச்சு இந்த போராட்டம், இனி களத்துல இறங்குற நேரம்.